வணக்கம் மணி செய்திகள் முக்கிய நிகழ்வுகள் ஹரியானா மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா அபார வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக ராகுல் அறிக்கை தமிழகத்தில் கனமழை தொடரும் என்று வானிலை தகவல் மழை காரணமாக புதுச்சேரியில் திங்களன்று விடுமுறை பொது பொதுவாழ்வு என்பது நெருப்பாற்றில் நீந்துவதற்கு சமமானது எவ்வித தியாகத்திற்கும் தயார் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு செய்திகள் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது மூலம் முதல் முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது மொத்தம் தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி நடந்தது ஞாயிறன்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது ஆரம்பம் முதலே பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா முன்னிலை பெற துவங்கியது ஆட்சி அமைக்க நாற்பத்தாறு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் நாற்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சியமைக்க தயாராகி வருகிறது ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஓம் பிரகாஷ் சவுதாலாவின் இந்திய தேசிய லோக்தள் கட்சி இருபது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஆளும் காங்கிரஸ் கட்சி வெறும் பதினைந்து தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை உள்ளது குல்தீப் பிஷ்னோயின் ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் சுயேச்சைகள் உள்ளிட்ட இதர கட்சிகள் ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா ஜிந்த் மாவட்டத்தில் உள்ள கர்ஹா சம்ப்லா கிலோய் தொகுதியில் இருபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளாா் நர்னவுன் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா வேட்பாளர் கேப்டன் அபிமன்யு ஹரியானா முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹரியானாவில் முதல் முறையாக பாரதிய ஜனதா முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் மூன்றாவது முறையாக ஆட்சி கனவுடன் களமிறங்கிய காங்கிரஸ் கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் ஹரியானாவில் நடந்து வந்த பத்து கால காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் தனது தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா உள்ளது மொத்தம் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா என ஐந்து முனை போட்டி ஏற்பட்டது மொத்தம் இருநூற்று எண்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி நூற்று இருபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது சிவசேனா கட்சி அறுபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது காங்கிரஸ் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தோரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா உள்ளிட்ட இதர கட்சிகள் இருபது இடங்களை பிடித்துள்ளன மகாராஷ்டிராவில் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிவசேனாவின் கூட்டணி கட்சியாக விளங்கிய பாரதிய ஜனதா தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் அக்கூட்டணியை முறித்துக் கொண்டு தனித்து தேர்தலில் போட்டியிட்டு அதன் பலனை அறுவடை செய்துள்ளது ஆனாலும் மெஜாரிட்டிக்கு நூற்று நாற்பத்தைந்து எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுவதால் சிவசேனா கட்சியுடன் இணைந்து மீண்டும் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை உறுதிப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுகையில் சிவசேனா கட்சியினர் என்றுமே எங்களது நண்பர்கள்தான் என்றார் அதேபோல மகாராஷ்டிராவின் நலன் கருதி இறுதி முடிவை கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே எடுப்பார் என்று சிவசேனா செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதனிடையே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வெளியில் இருந்து ஆதரவளிக்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரான பிரபுல் பட்டேல் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றிருந்த தேசியவாத காங்கிரஸ் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் காங்கிரசுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது புதிய முதல்வராவார் என்று எதிர்பார்க்கப்படும் தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் தென்மேற்கு தொகுதியிலும் மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேயின் மகள் பங்கஜா முண்டே பர்லி தொகுதியிலும் வெற்றி வாகை சூடி உள்ளனர் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் ஏக்நாத் கட்சே முக்தாய் நகரிலும் வினோத் தவ்தே போரிவழி தொகுதியிலும் வாகை சூடி உள்ளனர் காங்கிரசைச் சேர்ந்த முன்னாள் முன்னாள் முதல்வர் பிருத்விராஜ் சவான் கராத் தெற்கு தொகுதியிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் பாரமதி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதல்வர் நாராயண் ரானே கூடல் தொகுதியில் தோல்வியை தழுவி உள்ளார் மூன்றாவது இடத்திற்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளதால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா மலரும் என்று பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் இரு மாநில தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா நிருபர்களை சந்தித்தார் ஹரியானா மகாராஷ்டிரா இரு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என்று கூறிய அமித் ஷா இந்த வெற்றியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடியை தன்னிகரற்ற தலைவராக மக்கள் கருதுகின்றனர் என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகியிருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார் मोदीளை ஓய்ந்து விடவில்லை என்று கூறிய अमित शाह அது இப்பொதும் சுனாமியாகவே இருக்கிறது என்றார் மூன்றாவது இடத்திற்கு காங்கிரஸ் சென்றுள்ள நிலகில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா விரைவில் மலரும் என்று अमित शाह நம்பிக்கை தெரிவித்தார் दोनों राज्यों में भारतीय जनता पार्टी सरकार बनाने जा रही है दोनों राज्यों में कांग्रेस को लीडर ओपोजिशन का भी पद न मिले इस तरह की स्थिति हुई है और हमारा कांग्रेस मुक्त भारत का अभियान दो कदम और आगे बढ़ा है इसके लिए मैं दोनों राज्यों की जनता का भारतीय जनता पार्टी और भारतीय जनता पार्टी के जीते हुए सभी प्रत्याशियों की ओर से हृदय से धन्यवाद मानता हूं और इन्होंने जिन भरोसे से भारतीय जनता पार्टी को इतनी बड़ी जीत दिलाई है दोनों राज्यों में भारतीय जनता पार्टी की सरकारें वो भरोसे पे खरी उतरेगी ऐसा आश्वासन भी भारतीय जनता पार्टी के अध्यक्ष नाते देना चाहता हूं महाराष्ट्र में भारतीय जनता देस कांग्रेस कदरविक मुनवी के कक्षिमेम भारतीय जनता मूत तथा अद्वानी को महाराष्ट्र भारतीय जनता சிவசேனா இடையில் மீண்டும் கூட்டணி உருவாக வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்றார் தேசியவாத காங்கிரசுடன் பாரதிய ஜனதா இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அத்வானி கூறினார் மகாராஷ்டிரா ஹரியானாவில் காங்கிரசின் தோல்வியை ஏற்றுக் கொள்வதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார் ஹூட் ஹூட் புயல் தாக்கிய விசாகப்பட்டினத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் ஞாயிறன்று நேரில் பார்வையிட்டார் விசாகப்பட்டினம் ஒரு காலையில் ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்வையிட்ட ராகுல் விசாகப்பட்டினத்துக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும்படி மத்திய அரசை காங்கிரஸ் எம்பிக்கள் வலியுறுத்துவர் என்று ஒரு காலை ஊழியர்களிடம் உறுதியளித்தார் இதனிடையே மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் முடிவுகள் தொடர்பான ராகுலின் அறிக்கையை காங்கிரஸ் மேலிடம் வெளியிட்டுள்ளது அதில் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக ராகுல் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் பதினைந்து ஆண்டுகளாகவும் ஹரியானாவில் பத்து ஆண்டுகளாகவும் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்ததை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் மாற்றம் வேண்டி மக்கள் ஓட்டளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறும் வகையில் காங்கிரஸ் கட்சி கஷ்டப்பட்டு உழைக்கும் என்று சூளுரைத்துள்ள ராகுல் பாரதிய ஜனதாவின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்பதாக கூறியுள்ள ஹரியானா முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா ஹரியானாவில் நடந்து வரும் வளர்ச்சிப் பணிகளின் வேகத்தை புதிய அரசு குறைத்து விடாது என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் காங்கிரசின் தோல்விக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்பதாக கூறியுள்ள முன்னாள் முதல்வர் பிரித்விராஜ் சவான் பொறுப்பான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் விளங்கும் என்றும் தெரிவித்துள்ளாா் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழகத்தில் சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் ஞாயிறன்று சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசியபோது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வருவதாக தெரிவித்தாா் தென் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வட தமிழக பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை தீவிரமான நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் காரைக்காலில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் வட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரிரு இடங்களில் கனத்த மழை பெய்யக்கூடும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரிரு இடங்களில் கனத்த மழையும் பெய்யக்கூடும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரிரு முறை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் திங்களன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பொதுவாழ்வு என்பது நெருப்பாற்றில் நீந்துவதற்கு ஒப்பானது என்றும் நினைவு தெரிந்த நாள் முதல் பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்திருப்பதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜாமீன் பெற்ற முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா சனிக்கிழமையன்று இரவு இல்லம் வந்து சேர்ந்தார் ஞாயிறன்று காலை ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டார் பொதுவாழ்வு என்பது நெருப்பாற்றில் நீந்துவதற்கு ஒப்பானது என்பதை எத்தகைய இடர்பாடுகளை தரும் என்பதை அரசியலில் நுழைந்த காலம் முதல் தெரிந்து வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நினைவு தெரிந்த நாள் முதல் வேதனை சோதனைகளை தாண்டி வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இவற்றை தாங்கும் உள்ளத்தை இறைவன் தந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா எதை கண்டும் தளரப்போவதில்லை அஞ்சப்போவதில்லை என்றும் தமிழக மக்களின் அன்பு பேராதரவு இருக்கும் வரை எதையும் எதிர்கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுகவை காத்திட தன்னை அர்ப்பணிக்க வேண்டுமென்று முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தன்னிடம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை இதயத்தில் பதிந்து வைத்துள்ளதாகவும் அதன் வழியில் தொடர்ந்து நடக்கப்போவதாகவும் தமிழக மக்களுக்காக எவ்வித தியாகத்தையும் ஏற்றுக் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தனது விடுதலைக்காக பிரார்த்தனை செய்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜெயலலிதா அளவற்ற அன்பால் உயிரை மாய்த்துக் கொண்ட நூற்று தொன்னூற்று மூன்று பேரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாய் குடும்ப நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இனிமேல் யாரும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவிற்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போயஸ் கார்டனுக்கு ஜெயலலிதா திரும்பி வந்ததில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவரது நல்ல நேரத்திற்கு பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்துள்ள ரஜினிகாந்த் உடல் ஆரோக்கியம் மன அமைதியுடன் இருக்க வாழ்த்துவதாகவும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் மேனகா காந்தியும் ஜெயலலிதாவிற்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் சமீப காலமாக நடந்தவை தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் ஜெயலலிதாவிற்கு தனது ஆதரவு எப்போதும் உண்டு என்றும் மேனகா தெரிவித்துள்ளார் அனைத்து இடர்பாடுகளையும் முடிந்து விரைவில் முறைப்படி நிர்வாகத்தில் ஈடுபடுவீர்கள் என்று மேனகா நம்பிக்கை ஊட்டியுள்ளாா் தூத்துக்குடி அருகே சாலை தடுப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஒன்பது பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மதுரை ஒத்தடையைச் சேர்ந்தவர் முருகானந்தம் தனது குழந்தைகளுக்கு மொட்டை போடுவதற்காக திருச்செந்தூர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை வந்தார் காரில் உறவினர்களான சேக்கிப்பட்டியைச் சேர்ந்த பூமிநாதன் நீலமேகம் உட்பட பதினான்கு பேர் வந்தனர் காலை ஆறு மணிக்கு கார் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் திருச்செந்தூர் செல்லும் பகுதியில் வந்தபோது அங்கிருந்த சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் காரை ஓட்டிய முருகானந்தம் தாய் வசந்தா பூமிநாதனின் மகள் மூன்று வயது சிறுமி சிவசங்கரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்தையாபுரம் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினர் இதில் சிகிச்சை பலனளிக்காமல் முருகானந்தத்தின் மனைவி ஆனந்தி மற்றும் வெள்ளையப்பன் மனைவி ஈஸ்வரி இருவரும் இறந்தனர் மேலும் உறவினர்கள் வெள்ளையப்பன் சின்னராஜ் மீனா உட்பட ஒன்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து தூத்துக்குடி முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் டீசல் விலை குறைப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர் சம்மேளனம் விலை நிர்ணய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும் நிலையில் சனிக்கிழமையன்று நள்ளிரவு முதல் மத்திய அரசு டீசல் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளாக குறைத்துள்ளது கடந்த பல ஆண்டுகளுக்கு பின்னர் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதை லாரி உரிமையாளர் சம்மேளனம் வரவேற்றுள்ளது இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் தம்பி கடந்த முப்பத்து ஆறு மாதங்களாக மாதந்தோறும் மத்திய அரசு டீசல் விலையை ஐம்பது காசுகள் அதிகரித்து வந்ததாகவும் மாநில அரசு வரியாக பதிமூன்று காசுகள் உயர்த்தி வந்ததாகவும் குறிப்பிட்டார் இந்நிலையில் மத்திய அரசு வரியுடன் சேர்த்து நான்கு ரூபாய் ஒன்பது காசுகளாக குறைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதேவேளையில் டீசல் விலை நிர்ணய உரிமை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கும் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசானது டீசல் விலையினை மாநில அரசு வரி உட்பட நான்கு ரூபாய் ஒன்பது பைசா குறைத்திருப்பதை மாநில லாரி உமர் சம்பந்த வரவேற்கின்றோம் இருந்தபோதும் மத்திய அரசானது இன்றைய தினம் டீசல் விலையினை நிர்ணயிக்கின்ற உரிமையை அந்தந்த ஆயுள் நிறுவனங்களுக்கு வழங்கியிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் இது தனியார் எண்ணெய் நிறுவனங்களை இந்தியாவிலே வரவழைக்கின்ற நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்டதாக எண்ணி வருத்தப்படுகின்றோம் விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நல்லதம்பி கேட்டுக் கொண்டார் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று கோலாகலமாக நடந்தது நெல்லை மாவட்டம் தென்காசியில் அமைந்துள்ள உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த பதினொன்றாம் தேதி நடந்தது இதையடுத்து தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு தீபாராதனை நடந்து வருகிறது ஒன்பதாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று திருத்தேரோட்டம் நடந்தது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நான்கு ரத வீதிகளிலும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் உலகமன் உலகத்துக்காக அம்பாள் வந்து சுவாமி நோக்கி பத்து நாள் தவசி இருந்து பதினாறு நாள் அன்னைக்கு சுவாமி ஞானபால மண்டபத்தில் வந்து தவசி இருந்து அன்னைக்கு சாயந்தரம் சுவாமி ரிஷபடத்துல வந்து காட்சி கொடுத்து முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் கிழமை அன்று மாலை நடக்கிறது அன்று நடந்த திரு நெல்லை மதுரை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தங்கத்தின் விலையில் அன்று மாற்றமில்லை ஒரு சவரன் தங்கம் இருபதாயிரத்து அறுநூற்று இருபத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தோரு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து ரூபாயாக இருந்தது கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் தனது எருமை மாட்டை விற்க மறுக்கிறார் ஒரு விவசாயி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அகில இந்திய கால்நடைகள் கண்காட்சி நடந்தது இப்போட்டியில் பங்கேற்ற ஆயிரத்து நானூறு கிலோ இடையுள்ள யுவராஜ் என்ற ராட்சத எருமை மாடு நடுவர்களின் கவனத்தை ஈர்த்தது பதினான்கு அடி நீளம் ஐந்தி முக்கால் அடி உயரம் கொண்ட யுவராஜ் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது மற்ற மாடுகளை போல அல்லாமல் தனது மகன் போல யுவராஜை பாவித்து வருவதாக அதன் உரிமையாளர் கரம்பீர் சிங் உணர்ச்சி பெருக்குடன் கூறினார் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் ஐந்து கிலோ ஆப்பிள் பதினைந்து கிலோ மாட்டுத் தீவனம் ஜூஸ் என பலவற்றையும் சாப்பிடும் யுவராஜ் தினமும் நான்கு கிலோ மீட்டர் நடைப்பயிற்சியும் மேற்கொள்வதாக கரம்பீர் சிங் கூறினார் जो चना भी, भी जूस भी जो ये इंसान खाता खाता है, खाता है, पहलवान सुशील, उनसे भी ज्यादा डाइट। ये दूध पीते दोनों। है अरम पर सिलर को करमबीर सिंह तनुमा नूरी अंदर वायल मुड़गर देखो आपके सामने हरेक बात मानते है मेरे। प्यार, करते प्यार इतना करते पूछे मत ஏழு கோடி எருமையை விற்க மறுத்ததன் பின்னணிதான் என்ன முர்ரா வகை இன எருமையான யுவராஜ் நாளொன்றுக்கு ஐந்து மில்லி விந்தணுவை உற்பத்தி செய்யும் திறன் படைத்தது இதை செறிவூட்டி முப்பத்தைந்து மில்லியாக்கி விற்கும் கரம்பீர் சிங் இதன் மூலம் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதித்து விடுகிறார் இதனால் தான் யுவராஜை விற்க மறுக்கிறார் என்று கூறப்படுகிறது மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு வணக்கம்